ஜெம் டிவி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். நோயின்றி வாழ் நிகழ்ச்சியில் தினம் தினம் நம்ம ஒவ்வொரு மருத்துவர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடியவர் பல் மருத்துவர், ஒரு டென்டிஸ்ட். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் கிருபா கிளினிக்ல இருக்கோம். நம்ம கூட டென்டிஸ்ட் ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சார். சார், பொதுவாகவே வந்து இந்த மருத்துவம் அப்படின்னு வரும்போது நிறைய கேள்விகள் இருக்கும். அதில் குறிப்பாக இந்த பல் அப்படின்றது தினம் தினம் பார்த்தீங்கன்னா காலையிலும் சரி நிறவும் சரி இந்த பல் துளக்கிறது அப்படின்றது எல்லாருமே செஞ்சு வந்துருக்கக்கூடிய விஷயம் தான். தினம் தினம் நம்ம அதில் இருப்போம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த பல் அப்படின்றத வந்து கிளீன் பண்ணுற ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ டென்டிஸ்ட் கிட்ட போய் நம்ம கிளீன் பண்ணுறது அப்படின்றது ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட அதே கேள்வி கேட்பாங்க, க்ளீன் பண்ணால் பல் லூஸ் ஆகிடுமா, இல்லை க்ளீன் பண்ணால் பல் வீக் ஆகிடுமான்றது நிறைய கேள்வி கேட்பாங்க. க்ளீனிங் இஸ் நாட் எ ப்ரொசீஜர் டன் டு வைட்டன் யுவர் டூத். க்ளீனிங் இஸ் எ ப்ரொசீஜர் டன் டு ரிமூவ் த டெபாசிட்ஸ் ஃப்ரம் த டூத். அதனால் க்ளீனிங் பண்ணுறதுன்றது பல்லுக்கு இடையில இருக்கிற க்ரீமுகளும் சரி, கம்ஸு கீழே இருக்கிற க்ரீமுகளும் சரி, அதெல்லாம் எடுக்கிறது தான் அந்த க்ளீனிங் ப்ரொசீஜர். எதுக்காகனா அந்த பல்லு சுற்றுற இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து லாட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் வைக்க முடியும், நிறைய அழுக்குகள் நிறைய சேரும். அந்த சேர 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 கிரீமிகள் ஆல்ரெடி இருக்கிறதுனால அந்த கிரீமிகள் வந்து அந்த டெபாசிட்ஸ் மேலே டிபெண்ட் ஆகிட்டு இட் வில் ஸ்டார்ட் மல்டிப்ளை, குட்டி போட ஆரம்பிக்கும். ஸோ இட் வில் ஸ்டார்ட் டேமேஜிங் த கம் ஸ்ட்ரக்சர் அந்த டூ ஸ்ட்ரக்சர். ஸோ கிளீனிங்ன்றது அந்த டெபாசிட்ஸ் எடுக்கிறது தான் மெயின்லி கிளீனிங் நோக்கமாக இருக்கும், எங்களோட நோக்கம். ஸோ அந்த டெபாசிட்ஸ் நாங்கள் என்ன சொல்கிறதுனா, அது வந்து சாஃப்ட் டெபாசிட் வந்து டென்டல் பிளாக்னு சொல்லுவாங்க, ஹார்ட் டெபாசிட் வந்து கால்குலஸ் ஆஃப் டார்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டார்டார் கால்குலஸோ அல்லது பிளாக்கோ எடுக்கிறது தான் எங்களோட கிளீனிங் ப்ரொசீஜர் பண்ணுறது. ஸோ பல் க்ளீன் பண்ணால் ஒயிட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் ஆகாது பண்ணு, அந்த டெபாசிட்ஸ் தான் எடுக்கிறோம் நாங்கள், அந்த டார்டாரோ கால்குலஸோ பிளாக் தான் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன விஷயம்னா, உங்களுக்கு ஹைஜீன் இம்ப்ரூவ் பண்ணுறோம், தட் இஸ் வி ஆர் மேக்கிங் த மவுத் டிசீஸ் ஃப்ரீ, க்ரீம்கள் இல்லாமல் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறோம். ஸோ அதுதான் எங்களோட ப்ரைமரி கான்செப்ட். பட் மக்களுக்கு என்ன தப்பான எண்ணங்கள் இருக்குன்னா, க்ளீன் பண்ணால் பல் வீக் ஆகிடும். கண்டிப்பாக க்ளீன் பண்ணால் பல் வீக் ஆகாதுங்க, ஸ்ட்ரென்த்தன் ஆகும், கம்ஸ் பிகம் ஸ்ட்ராங்கர், போன் பிகம் ஸ்ட்ராங்கர். எதுக்காக கம்ஸும் போன் ஸ்ட்ராங் ஆகும்னா, இன்ஃபெக்ஷனை எடுக்கிறோம். இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா கம்ஸ் வில் பிகம் ஸ்ட்ராங், போன்ஸ் ஆஃப் பல்ஸ் வில் பி ஸ்ட்ராங்கர். ஸோ க்ளீனிங்ன்றது தவிர கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் எல்லாருமே பண்ணிக்கிறது நல்லது. சார், அந்த பிளாக்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க, ஜெர்மில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் தான் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறோம்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான டிசீஸ் வரும் சார்? நம்ம உடம்பு வந்து அற்புதமான மேஜிக்கல் ஹியூமன் பாடிங்க. அவர் ஓன் பாடி வில் கிவ் யூ இண்டிகேஷன்ஸ் இஃப் எனி ப்ராப்ளம் யூஆர் கோயிங் டு டெவலப் நவ் ஆர் இன் ஃபியூச்சர். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உடம்பே நமக்கு அறிகுறி கொடுக்கும், என்ன பிரச்சனைகள் இப்போதைக்கு வரப்போதோ இல்லைன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா அதுவும் நம்ம உடம்பே அறிகுறி கொடுக்கும். நம்ம பல் பொறுத்த வரைக்கும் ப்ளீடிங் கம்ஸ்ன்றது வெரி வெரி காமன். சார், நான் பல் தேய்ச்சிட்டே இருக்கிறேன், டிராப்லெட்ஸ் ஆஃப் பிளட் வந்து நுரையில் வருது, இது ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பாங்க. தட் இஸ் த இண்டிகேஷன், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். அதுதான் முதல் அறிகுறி நமக்கு. என்ன அறிகுறினா, கம்ஸுக்குள்ளே வந்து ஜெம்ஸ் நிறைய இருக்குன்றது அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன தான் ப்ரஷ் பண்ணாலும் அந்த ஜெம்ஸ் வெளியே வராது, ஏன்னா அது வந்து ரொம்ப கெட்டியாக பல்லை வந்து பிடிச்சிட்டு இருக்கும். நீங்கள் நாலு வாட்டி ப்ரஷ் பண்ணால் கூட கம்ஸ் தான் டேமேஜ் ஆகும் தவிர க்ரீமிகள் வராது. ஸோ டென்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்க க்ளீனிங் ப்ரொசீஜரில் அந்த டெபாசிட்ஸ் அதெல்லாம் எடுக்கும்போது தட் பிகம்ஸ் எ டிசீஸ் ஃப்ரீ டூத் ஆஃப்டர்வர்ட்ஸ். அது க்ளீனிங் பண்ணிட்டு பிறகு டிசீஸ் ஃப்ரீ ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங் கம்ஸ் வித்தின் 1 to 2 days ஆஃப்டர் க்ளீனிங் வந்து ஸ்டாப் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. ஸோ இதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் கம்ஸில் இருக்கிற க்ரீமிகள் வந்து உடம்புல பல இடத்துக்கு பரவறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போது பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் வெரி காமன் ஃபார் விமன். அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் காரணம், ப்ரைமரி காரணம் வந்து இந்த டெபாசிட்ஸ் இருக்கிறதுனால கம்ஸ்குள்ளர. ஸோ அந்த கம்ஸ்குள்ளர டெபாசிட்ஸ் நம்ம கிளியர் பண்ணோம்னா அவங்களோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் அபவுட் விமன் ப்ராப்ளம். ரெண்டாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். இப்போ க்ரீமிகள் வாயில் நிறைய இருக்க அந்த டெபாசிட்ஸ் இருக்கிற க்ரீமிகள் நிறைய இருக்கிற ஜெம்ஸ் நிறைய இருக்க அவங்க டயபெட்டிக் லெவல் வந்து கண்ட்ரோலில் வராது. ஸோ ஒரு வாட்டி நம்ம க்ளீனிங் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்களோட டயபெட்டிக் லெவலில் வந்து மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியும். அவங்களுக்கு பல பேஷண்ட்ஸ் வந்து கம்ஸ் எல்லாம் வீக் ஆகிட்டு, போனெல்லாம் வீக் ஆகிட்டு பல்ல ஆடும் போது அவங்க வந்து இன்னமும் எடுக்காதீங்க டாக்டர் தான் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஆரோக்கியமாக எடுக்கணும். ஸோ அந்த அந்த இந்த டெபாசிட்ஸ் எடுத்துட்டோம்னாவே அவங்களோட சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோலில் வரும். அண்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கம்ஸில் இருக்கிற டெபாசிட்ஸ் வந்து இட் கேன் கோ டுவர்ட்ஸ் த ஹார்ட் ரீஜன் காசிங் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக க்ளீனிங் பண்ணுறாங்க பேஷண்ட்ஸ்.
எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து இட் இஸ் எ ப்ரோட்டோக்கால் மாதிரி வச்சுருக்காங்க. எதுக்காகனா சர்ஜரி முடிச்சிட்ட பிறகு அங்கேருந்து வாயிலேருந்து இருக்கிற கிரீமிகள் இட்ஸ் நாட் கோ டு த சர்ஜிக்கல் சைட், த்ரூ த பிளட் ஓன்லி போகும். அதாவது சர்ஜிக்கல் சைட்டுக்கு கம்ஸ்லேருந்து கிரீமிகள் வந்து சர்ஜிக்கல் சைட்டுக்கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து அவங்க கிளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சர்ஜரியை பேர் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து கிளீனிங்ன்றது ஆரோக்கியமாக பல்லுன்றது ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்லது. க்ளீன் பண்ணி இயர்லி ஒன்ஸ் க்ளீனிங் பண்ணிக்கிறது நல்லது. ப்ரொஃபஷனல் க்ளீனிங் ப்ரஷ் பண்ணுறது அப்படின்றது எல்லாருமே பண்ணுறது தான். இந்த க்ளீனிங் ப்ராசஸ் மூலியமாக பல் மட்டும் தானே அந்த டேமேஜ் ஆனால் ரிமூவ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க இந்த ஒரு நிலையில் நீங்கள் இதனால் நம்ம உடலில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொன்னது கண்டிப்பாக மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். அண்ட் இன்னொரு பக்கம் ப்ரஷ் பண்ணுறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது சார். தினம் தினம் நம்ம ப்ரஷ் அப்படின்றது தான் இருக்கோமே. இந்த ப்ரஷிங் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஹார்டான ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும், அது யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒயிட்னிங் டீத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? நல்ல கேள்வி. பல் வந்து எப்போவுமே ஒயிட்டாக இருக்காதுங்க. டூத் இஸ் நெவர் ஒயிட் இன் கலர், டூத் இஸ் எல்லோ ஒயிட் இன் கலர். எல்லோ கலர் ஜாஸ்தி தெரிஞ்சிருக்கும் ஒயிட்டோட. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ நேச்சுரல் கலர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். எல்லோ ஒயிட் இஸ் அ நேச்சுரல். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போட்டு தேய் தேயும் தேய்க்கும் போது அந்த இனாமல் லேயரை எடுத்துடுறோம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம். இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு ஒரு அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் வரைக்கும் நம்ம கெட்டியாக தேய்க்க என்ன ஆகும்னா இனாமல் வேர் ஆஃப் ஆகிடும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஒயிட்டாக எல்லோ கலராக ஜாஸ்தி தெரியும், ஒயிட் ஆகாது. ஸோ ப்ரஷிங்கிறது நம்ம வந்து ஜென்டல் ப்ரஷிங் பண்ணணும், பொறுமையாக ப்ரஷ் பண்ணணும். மேக்ஸிமம் 2 to 3 minutes இஸ் த ரெக்கமெண்டட் டைமுங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரஷிங் டெக்னிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹாரிசான்டல் ஃபேஷன் ஆஃப் ப்ரஷிங் இஸ் நாட் ரெக்கமெண்டட். நம்ம போட்டு நல்லா இப்படி இப்படி தேய் பண்ணணும் ஹாரிசான்டல், தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். வெர்டிக்கல் ஃபேஷன் ஆஃப் ப்ரஷிங் இஸ் ரெக்கமெண்டட். அண்ட் சாஃப்ட் டூத் ப்ரஷஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஹார்ட் அண்ட் மீடியம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. மார்க்கெட்ஸில் ஹார்ட் அண்ட் மீடியம் நிறைய இருக்குது. பல வருஷமாக நம்ம வந்து நம்ம அப்பாங்களும் சரி தாத்தாங்களும் சரி நிறைய பேர் ஹார்ட் அண்ட் மீடியம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் ஹார்ட் அண்ட் மீடியம் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். சாஃப்ட் ப்ரஷஸ் மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வெர்டிக்கல் ஃபேஷன் ஆஃப் ப்ரஷிங் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது திஸ் இஸ் வாட் இஸ் த ரைட் ப்ராக்டிஸ். சர்க்கிள் ஃபேஷன் ஆஃப் ப்ரஷிங் இஸ் அக்செப்டட். அதுவும் தப்பில்லை, அது ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. பட் இது ரெண்டு தான் பர்மிட்டட். வெர்டிக்கல் ஃபேஷன் ஆஃப் ப்ரஷிங் ஆர் சர்க்குலர் ஃபேஷன் ஆஃப் ப்ரஷிங் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் ப்ரஷிங் டெக்னிக். சாஃப்ட் ப்ரஷஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் ப்ரஷ் பற்றி சொன்னீங்க, இங்கே பொசிஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன்னா அப்படின்னா நிறைய பேர் ஸ்டாண்டிங்லேயே வந்து ப்ரஷ் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 70% ஆஃப் பீப்புள் பெண்டிங் த பாடி அண்ட் ப்ரஷிங். ஸோ அதை பற்றி நீங்கள் இல்லை, பெண்டிங் த பாடி அவசியமே இல்லைங்க. சி யூ ஆர் கோயிங் டு பெண்ட்னா இட் இஸ் நாட் எ ரைட் பாஸ்டர், அது கரெக்டான பொசிஷன் இல்லைங்க. நார்மலாக ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டிஃபாக ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் அங்கே வந்து ப்ரஷ் பண்ணுறது நல்லது. 3 minutes ப்ரஷிங் பண்ணவே போதுங்க. அந்த பெண்ட் பண்ணி பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். பெண்ட் பண்ணி பண்ணும்போது உள்ளர ப்ரஷ் பண்ணுறது வந்து நெக்லெக்ட் பண்ணிவிடுவாங்க, வெளியே மட்டும் ப்ரஷ் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. தவிர உள் பக்கம் இருக்கிற சர்ஃபேசஸ் வந்து ப்ரஷ் பண்ணாமல் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பொசிஷன் ஆல்சோ மேட்டர்ஸ். ஓகே சார். இப்போ வந்து இந்த டூத்பேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டூத்பேஸ்ட்டில் தாங்க இருக்குது ஒயிட்னிங் விஷயமே. ஸோ டூத்பேஸ்ட் நம்ம மாத்திரம் இந்த டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணால் ஒயிட்னிங் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அண்ட் ஒயிட்னிங் அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறீங்களா இல்லை எல்லோ டீத் பெஸ்ட்டாக இருக்குன்னு? சார் நேச்சுரல் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். எந்த விஷயமோ எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரலாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ சேஃபஸ்ட்டாக இருக்குங்க. நத்திங் இஸ் ஈக்குவல் டு நேச்சர். நம்ம உடம்புக்கு இருக்கிற பல்லு கலர் வந்து எல்லோ ஒயிட்னு சொல்லிடும்போது நம்ம வந்து அதை வந்து இயற்கைக்கு வேறுபாடாக பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு. த மோர் அண்ட் மோர் மேன் கைண்ட் இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் நேச்சர்ஸ் ரூல், மோர் அண்ட் மோர் இஸ் சஃப்ரிங். அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இயற்கையோட முரண்பட்டு போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்காது. என்றைக்கு நம்ம இயற்கையோட ஒத்து போகாமல் அகெயின்ஸ்டாக போகிறோமோ அப்போ தான் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ என்னோடய பல் வந்து எல்லோ ஒயிட்னு இருக்கும்போது அதை வந்து நான் நேச்சுரலாக அப்படியே விட்டுட்டேன்னா எனக்கு நல்லது, என்னோடய பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் வேற நான் வந்து ஒயிட்னிங் பண்ணணும்னு போனேன்னா அங்கே தான் எனக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். எப்படின்னா இப்போ ஒயிட்னிங் இஸ் எ ப்ரொசீஜர் வாட் வி கால் இட் அஸ் ஃபேஷியல். இப்போ விமன் அட் ஹோம் இருக்கிறாங்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போனோன்னா ஃபேஷியல் பண்ணுறாங்க, அது லைஃப் லாங் இருக்குமா உங்களுக்கு? கண்டிப்பாக இல்லை. ஒரு ஒரு வாட்டி ஃபங்க்ஷன் போகும்போது ஒரு 2 months ஒரு வாட்டி கண்டிப்பாக ஃபேஷியல் போவாங்க, 3 months ஒரு வாட்டி ஃபேஷியல் போவாங்க, ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வாட்டி ஃபேஷியல் போவாங்க. அது மாதிரி தான் இந்த ஒயிட்னிங். ஒயிட்னிங் இஸ் எ ப்ரொசீஜர். இஃப் ஐ டூ இட் நான் ஒரு வாட்டி பண்ணிட்டேன்னா அந்த ஒயிட்னிங் வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு வாட்டி நான் பண்ண ஆரம்பித்தேன்னா எவ்ரி 2 to 3 years நான் வந்து பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக வரும். ஒரு பீரியட் ஆஃப் 10 years பார்த்தீங்கன்னா
சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும், பல் கூச்சல் பிரச்சனை வரும். எதுக்காகனா இனாமல் கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த 4-5 வருஷத்தில் 8 வருஷம் 10 வருஷத்தில் பண்ணும்போது இனாமல் வந்து போயிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டனிங் வந்து நான் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. எஸ் ஐ டூ ஒயிட்டனிங். யாருக்கு நான் ஒயிட்டனிங் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில ஏரியாஸ் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா கிருஷ்ணகிரி ஏரியா மாதிரி இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ளோராசிஸ், ஃப்ளோரைட் கண்டென்ட் வந்து தண்ணியில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்கும் பல்லு மேலே, சரிங்களா. அவங்களால வந்து சிரித்து பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கும், அந்த ஃபீல் லிட்டில் ஷாய். எதுக்காகனா அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து ஆப்வியஸாக தெரியும் அவங்களுக்கு வெளியே பேசும்போது. ஸோ அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸை வந்து மாஸ்க் பண்ணுறதுக்கு, கிளியர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஐ ரெக்கமெண்ட் ஃபார் ஒயிட்டனிங். இப்போ எனக்கு ஒயிட்டனிங் தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வேண்டான்னு சொல்லுவேன். இப்போ நார்மல் எல்லோ கலர் டீத் இருக்குன்னா அவங்களுக்கு வேண்டான்னு சொல்லுவேன் ஒயிட்டனிங். பட் இது மாதிரி ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா பண்ண மேலே டு இம்ப்ரூவ் தேர் ஸ்மைல் கண்டிஷன் வி டூஸ் ஒயிட்டனிங். ஒயிட்னிங் அப்படின்ற கான்செப்டே எங்கிருந்து மக்களுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கீங்க? நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் தான் அவங்க பொதுவாகவே வந்து ஸ்மைலில் பண்ணாலே வந்து ஒயிட்னிங்காக இருக்கும் அவங்களுக்கு. அதனால ஸோ எல்லாருமே வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது அப்படி பண்ணும்போது ஆக்டர்ஸ்க்கும் அந்த பாதிப்பு இருக்கும் இல்லையா, அதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுவாங்க? யா, மோஸ்ட் ஆஃப் த செலிபிரிட்டிஸும் சரி ஃபிலிம் ஸ்டார்ஸும் சரி, அவங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா அவங்க சிரிக்கும் போது நல்லா பிரைட் மில்கி ஒயிட்டாக இருக்கும் அவங்க ஸ்மைலில். அண்ட் பிலீவ் மீ, இட் இஸ் நாட் அ நேச்சுரல் டூத். நம்ம ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஆர்டிஃபிஷியல் நெயில் சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வி ஹேவ் ஆர்டிஃபிஷியல் டீத் கால்ட் அஸ் வெனியர்ஸ். அது என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வந்து மார்ஜினலி கொஞ்சமாக பல் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த பல் மேலே ஒட்டிடுவோம், அந்த வெனியரை வந்து ஒட்டிடுவோம். ஆர்டிஃபிஷியல் நெயில் மாதிரி பல் நெயிலில் ஒட்டுற மாதிரி அந்த பல்லை வந்து தட் கலர் ஆஃப் டூத் வி கேன் டிசைட், மில்கி ஒயிட் வேணுமா இல்லை பிரைட் ஒயிட் வேணுமான்றது அந்த வெனியரில் வந்து டிசைட் பண்ணிவிட்டு அந்த வெனியர் வந்து பல் மேலே ஒட்டுவோம். அது ஒட்டிட்டோம்னா பர்மனெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு கெட்டியாக நட்ஸ் ஏதாவது கடிச்சிங்கன்னா கூட அந்த வெனியர் ஓடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து செலிபிரிட்டிஸ் எப்படின்னா, அவங்களுக்கு வந்து தே வாண்ட் தேர் ஸ்மைல் டு பி பிரைட் ஒயிட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து இந்த செராமிக் வெனியர்ஸ் போட்டிருப்பாங்க. இன்கேஸ் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது உடஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு உடனே வந்து ஒரு ஆல்டர்னேட் செட் வச்சுருப்பாங்க, உடனே டென்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உடனே. ஸோ இது இட் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் த டூத் சர்ஃபேஸ். பல்லு மேலே ஒட்டிடுவாங்க. அந்த சிமெண்டேஷன் இருக்குது, அதுக்கு தனி ஸ்பெஷலைஸ்ட் சிமெண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு ஒட்டுறதுனால அவங்களுக்கு வந்து கலர் மாற்ற முடியும் அவங்களால. பட் இட் இஸ் நாட் எ பெர்மனன்ட் சொல்யூஷன். பட் அது பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது, பிரேக் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ரொம்ப கெட்டியான பொருள் கடிச்சாங்கன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, பட் ஆனால் இப்போ தான் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரைட்டாக இருக்கணும் நம்மளுடைய டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக வந்து ப்ரஷ் எல்லாம் நல்லா போட்டு ப்ரஷ் பண்ணுறது அப்படின்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான் இது, நீங்கள் கேட்ட கேள்வி. ஸோ பல் ஒயிட் ஆகிறதுக்காக தயவு செய்து ஜோராக ப்ரஷ் பண்ணுறதோ 10 நிமிஷம் ப்ரஷ் பண்ணுறதோ இதெல்லாம் தவறான விஷயங்கள். ப்ரஷிங் ஷுட் பி டன் ஃபார் 2-3 மினிட்ஸ் அண்ட் சாஃப்ட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, மெனி ஆஃப் த ஃபிலிம் ஸ்டார் செலிபிரிட்டிஸ் கலருக்கும் ஒயிட் பிரைட் ஸ்மைல் இருக்கே அவங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் இட்ஸ் நாட் நேச்சுரல் டூத். இட் இஸ் சிராமிக் வெனியர்ஸ். சிராமிக் வெனியர்ஸ்ன்னு சொல்லிட்டு பல்லு மேலே ஒட்டுற கான்செப்ட் அது. இப்போ வெனியர்ஸ் பண்ணும்போது அவங்க அந்த டூத்தில் சார், அது வந்து நம்மளுடைய டீத்துக்கு பாதிப்பாக, டீத்துக்கு நேச்சுரல் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறோங்க, கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். அதுக்காக தான் இட் இஸ் நாட் பர்மனெண்ட். இப்போ நான் ஏதாவது சேஞ்ச் மாற்றங்கள் பண்ணுறேன்னா பல்ல அது பர்மனெண்ட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நேச்சுரல் ஸ்ட்ரக்சரோடு நான் வந்து வேறுபடுத்தி நான் பண்ணுறேன் நான். ஸோ அதோட லைஃப் ஸ்பேன் மேபி 2-3 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். நார்மலாக சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா, கெட்டியாக கடிக்காமல் நார்மல் சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அந்த சிராமிக் வெனியர் வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உடனே அவங்க வந்து இன்னொரு சிராமிக் வெனியர் போட்டால் தான் அந்த பல் வந்து நல்லாயிருக்கும். ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கு. நான் வந்து ஒரு ஸ்பீச்சில் போய் பேசுகிறேன், நீங்கள்லாம் வந்து கேமராவில் நிறைய வருவீங்க, இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க பிரைட் ஒயிட்டாக இருக்கணும்னு நீங்கள் ஓகே சிராமிக் வெனியர் பிளான் பண்ணலாம், பட் நாட் ஃபார் நார்மல் பீப்புள். ரொம்ப நன்றி சார். ஸோ நிறைய பேருக்கு இருந்த இந்த கேள்வி, இந்த ப்ரஷிங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நிறைய நபர்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இதுக்கான ப்ரொசீஜர் இதுதா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படி செலிபிரேட்லாம் செலிச்சா ரொம்ப ஒயிட்டாக இருக்குது, நமக்கு மட்டும் ஒயிட்டாக இல்லையே அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இப்போ நீங்கள் ஒரு நல்ல பதில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ ஸோ மச். நோ இன்ஜி வாழ் நிகழ்ச்சியில் அடுத்த மருத்துவருடன் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.